Hey guys, welcome back to our channel HP Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வெங்காய சட்னி செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி, 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழையை சேர்த்து ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். மைய அரைச்சாச்சு. இப்போ இது தாளிப்புக்காக அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள்ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய சட்னியை இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் HP க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காய சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.